ஐடிஎம்பியோட கிரீன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா வச்சுருக்காங்க. இது ஆக்சுவலாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா பைக் பார்க்கிங்கும் காலேஜோட கேன்டீனும் இருக்குது. அதுக்கு அப்படியே நியர்பை பக்கத்தில் வந்து அந்தாண்ட சைட் பேக் சைட் வந்து ஃபுல்லாக இருக்கிறது ஹாஸ்டல்ஸ், கேன்தோட ஹாஸ்டல்ஸு. ஸோ நம்மளுக்கு கேன்டீனுக்கும் பைக் பார்க்கிங்க்கும் பக்கத்திலே இருக்குது இந்த கிரீன் ஃபார்ம். சூரியகாந்தி சன்ஃப்ளவர் ஃபுல்லாக. ஸோ இது அப்படியே ஃபுல்லாக என்னென்னவோ காய்கறி எல்லாம் வச்சுருக்காங்க. பீன்ஸ் இருக்குது, லெட்யூஸு, காய்கறிகள், இந்த கீரை, இது எல்லாமே இருக்குது. ப்ளஸ் எல்லாமே இது இந்த காய், இந்த காயோட கொடி ஃபுல்லாகவே படர விட்டுருக்காங்க. இது பக்கத்தில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு வில்லேஜ் செட்டப்பில், அதாவது நம்ம ஊர்லலாம் இருக்கும்ல கீட்டு வீடு, கிராமத்து வீடு, அது என்ன கூரை வீடு, அந்த மாதிரி வந்து ஒரு கூரை வீடு செட்டப் பண்ணி காய்கறி கடை மாதிரி ஒரு கடையை வச்சுருக்காங்க. இது இது வந்து தெரியுதா, இது சொரக்கா. இது வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த காய் கிடையாது, இது வந்து சொரக்கா கொடி. அந்த சைட் ஃபுல்லாக வந்து இது மாதிரி ஒரு 5-6 வச்சுருக்காங்க. இது ஃபுல்லாக கேபேஜ் வச்சுருக்காங்க அப்படியே. ஓகே, இந்த சைடு வந்து பம்ப்கின்னோட இது வச்சுருக்காங்க, எல்லோ பம்ப்கின். தோ தோ நிஜமாலுமே வந்து காலேஜுக்குள்ளே ஒரு கிரீன் ஃபார்ம்னு சொல்லிட்டு இதை வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. இது வரைக்கும் இந்த காலேஜுக்கு ஒரு 50-100 வாட்டிக்கிட்ட வந்திருப்பேன், நான் டெய்லி வந்திருப்பேன். ஆனால் இந்த ஒரு ஃபார்ம் நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன். நம்ம காலேஜில் எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியது நிறையா இருக்குது போல், அதுக்கே நமக்கு டைம் பத்தாது போலையே. முன்னாடி வந்து ஃபுல்லாக வந்து இது வச்சுருக்காங்க, கான் வச்சுருந்துருக்காங்க. உள்ளே வந்து ஃபுல்லாகவே வந்து பாவக்காய் கொடி, அந்த கொடி தான் இருக்குது. இது ஒரு பேட்ச் ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ தான் வந்து இங்கே கொடி ஸ்டார்ட் பண்ணி இந்த நெட் போட்டு வச்சுருக்காங்க. இந்த சைடு ஃபுல்லாக கத்திரிக்காய் தோட்டம் வச்சுருக்காங்க. பிரிஞ்சால் தோட்டம், இது ஃபுல்லாகவே பிரிஞ்சால் தோட்டம் தான். அந்த கிரீன் ஃபார்ம் பார்த்தோம்ல, அங்கே ஹார்வெஸ்ட் ஆகியிருக்க வெஜிடபிள்ஸ் தான் இங்கே வச்சுருக்காங்க. அங்கேருந்து ஃப்ரெஷ்ஷாக அப்படியே வந்து வெஜிடபிள்ஸ் பறிச்சுட்டு வந்து இங்கே வச்சுருக்காங்க. இங்கே பெருசு பெருசாக வச்சுருக்காங்க. இது வந்து நம்ம இந்த ரெண்டு செடியுமே பார்த்தோம், இதுவும் பார்த்தோம், ப்ளஸ் வந்து இதுவும் பார்த்தோம், ரெண்டு செடியில் கொடி, இது ரெண்டும் பார்த்தோம். இது ஆக்சுவலாக மேங்கோ வச்சுருக்காங்க. மேங்கோ எங்கே இருக்குது ட்ரீன்னு சொல்லி தெரியல, அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பறிச்சுட்டு வந்து வச்சுருக்காங்க. இங்கே பாரு, ஆளெல்லாம் வளர்ந்துருக்கு. இந்த ஊரோட மேங்கோ ஸ்பெஷல் அதுதான். நம்ம ஊர் இந்த பங்கனப்பள்ளியே வந்து பெரிய சைஸ் பங்கனப்பள்ளியாக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. இப்போது அந்த வில்லேஜ் மார்க்கெட் பார்த்தோம் இல்லையா, அந்த மார்க்கெட் வந்து இங்கே ஒரு வில்லேஜ் செட்டப்பில் வச்சுருக்காங்க. அந்த காய்கறியெல்லாம் வந்து இங்கே வந்து சேல் பண்ணுறாங்க போல். இங்கே வந்தோம், உட்கார வச்சு வந்து ஜீரக தண்ணியெலாம் கொடுத்துருக்காங்க, சூடாக ஜீரக தண்ணியாக இருக்குது. இப்படிதான் ஹோச்சிமின்.